தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழக்கிறது. அடுத்த 6 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வேல்முருகன் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், விவரம் என்ன? தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடந்த 6 மணி நேரத்தில் சுமார் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து தென்மேற்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினத்திலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசையில் 260 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல சென்னைக்கு தென்கிழக்கு சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது நிலை கொண்டிருக்கிறது. இது அடுத்த 6 மணி நேரத்தில் தென்மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்தபடி வலுவிழக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக, குறிப்பாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள்ல லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுவை உள்ளிட்ட இடங்கள்ல இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விஷ்ணு, வேல்முருகன், மீனவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் என்ன? குறிப்பாக இன்று மற்றும் நாளை மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும், குறிப்பாக வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியிலும் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு வீசக்கூடும். அதே போல 60 கிலோமீட்டர் வேகத்தில் கூட சில சமயங்களில் வீசக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 7ஆம் தேதியை பொறுத்தளவிற்கு வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டருக்கு வீசக்கூடும். சில நேரங்களில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பகுதியில் மீனவர்கள் செல்லக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணு, நன்றி வேல்முருகன் உங்களுடைய தகவல்களுக்கு.